your fasting will be changed into feasting. உன்னுடைய உபவாசமானது விருந்தாய் மாறும். Your weeping will be changed into rejoicing. உன்னுடைய அழுகை களிகூர்தலாய் மாறும். Your mourning will be changed into gladness. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். In chapter 4, 4 அதிகாரத்தில் In verses 3 and 4 we read. 3 4 வசனங்களிலே வாசிக்கிறோம். In every province, whithersoever the king's commandment and the decree came, there was great mourning among the Jews, and fasting and weeping and wailing, and may lay sackcloth and ashes. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகாதுக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். There was great mourning. அதிக துக்கம் fasting உபவாசம் weeping அழுகை wailing புலம்பல் in sackcloth and ashes ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் even Haman was like that ஆமானம் படித்தான் in verse 4 நான்காம் வசனம் Esther's maid told her about this எஸ்தரின் தாதிமார்கள் அவளுக்கு இதை அறிவித்தார்கள் when Esther sent some good dress to Mordecai எஸ்தர் ஒரு மொர்தெகாய்க்கு நல்ல உடை அனுப்புகிறாள் and he refused to take it அதை உடுத்தி கொள்ள அவனுக்கு மனம் இல்லை he was in the sackcloth அவன் ரட்டுடுத்தி கொண்டிருந்தான் he was mourning அவன் துக்கத்தில் இருந்தான் the whole race is going to be destroyed முழு இனமே அழிக்கப்பட போகிறது it is because he didn't want to worship a man ஏன் தெரியுமா அவன் ஒரு மனிதனை ஆராதிக்க விரும்பவில்லை he is a Jew அவன் இவனோ ஒரு யூதன் he doesn't want to worship anybody else other than god தேவனை தவிர வேறு யாரையும் அவன் நமஸ்கரிக்க விரும்பவில்லை so he didn't want to even get a good garment from esther எஸ்தர் இடத்திலிருந்து ஒரு நல்ல உடையை வாங்க பெற்றுக்கொள்வதற்கும் அவன் மனமில்லாதிருந்தான் there was mourning இங்கு துக்கம் there was weeping அழுகை he don't want to wear good dress நல்ல உடை உடுத்தவங்களுக்கு மனம் இல்ல in the name of jesus i tell you இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் overnight ஓர் இரவுக்குள்ளாக your fasting will be changed into feasting உன்னுடைய உபவாசம் விருந்தாக மாறும் in chapter 8 we read 8 அதிகாரத்தில் Mordecai went out from the presence of the king hallelujah with tears i tell you in royal apparel of blue and white and with a great crown of gold and with a garment of fine linen and purple அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து a few days back சில நாட்களுக்கு முன்பு he was in the sackcloth அவன் ரட்டுடுத்தி கொண்டிருந்தான் he refused to have any good cloth நல்ல உடை வேண்டாம் என்று மறுத்து விட்டான் today இன்றோ today இன்றைக்கோ he was wearing royal garbs ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறான் my dear brother my dear sister எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே there was mourning weeping and wailing துக்கமும் புலம்பலும் அழுகையும் காணப்பட்டது Susan rejoiced and was glad இப்பொழுது சூசன் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்கிறது